அன்னைக்கு மட்டும் நான் ரன் அவுட் ஆகாம இருந்திருந்தா ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்னு தல தோனி ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி தல தோனியோட ஃபேன்ஸ்லாம் எக்கச்சக்கமான ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க. ஏன்னா வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரை வந்து டீம்ல நம்ம பார்க்கவே முடியல. அவர் டீம்ல இருப்பாரா இருக்க மாட்டாரா, T20 வேர்ல்ட் கப்ல விளையாடுவாரா மாட்டாரா, இந்த மாதிரி அவரோட ஃபேன்ஸுக்கு பல கேள்விகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா தல தோனி ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல மஹி மென்ஷன் பண்ணிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் மேட்ச்ல அப்ப மட்டும் நான் ரன் அவுட் ஆகாம இருந்து இருக்கும்பாங்க ஒவ்வொரு தோனி ஃபேன்ஸும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்ல. ஆனா அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச்ல தோனி ரன் அவுட் ஆவாரு அப்படின்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். 49th ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்ல தோனி சிக்ஸர் அடிச்சாரு. ஆனா அந்த ஓவரோட 3rd பால்ல எதிர்பாராத விதமா அவரு ரன் அவுட் ஆனாரு. அப்ப நியூசிலாந்து டீமோட மார்டின் கப்டில் இருக்காருல, அவர் தான் வந்து ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்தாரு. சோ தல தோனி வந்து 2nd ரன்க்கு ஓடும் போது டைரக்ட் ஹிட்டா அடிச்சு தோனியை வந்து ரன் அவுட் பண்ணாரு. தோனி ரன் அவுட் ஆன அந்த சீன் பாத்தீங்கன்னா பல ஹார்ட்ட பிரேக் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும். நம்மளால அதை மறக்கவே முடியல. இன்ஃபேக்ட் ரொம்ப நாள் ஆகியும் அந்த ரன் அவுட் சீன் மட்டும் அடிக்கடி இந்த கிரிக்கெட் ஃபேன்ஸுக்குலாம் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சில ஃபேன்ஸுக்கு அந்த ரன் அவுட் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குல்ல, அதே மாதிரி தான் தோனிக்கும் அந்த ரன் அவுட்டை மறக்கவே முடியல போல. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ அந்த ரன் அவுட் பத்தி தோனி ஓபன் அப் ஆகி சொல்லியிருக்காரு. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் மார்டின் வந்து அவ்வளோ தூரத்துல இருந்து அப்படி அடிக்காம போயிருந்தா மேபி தோனி வந்து அவுட் ஆகாம இருந்திருக்கலாம். பட் அதே சமயம் தோனி வந்து ஓடினப்போ கிரீஸ் கிட்ட டைவ் அடிச்சு நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கு. டென்ஷனான மேட்சா இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப கூலா தான் ஹேண்டில் பண்ணுவாரு, அவ்வளவுலாம் கோவம்லாம் படமாட்டார்ல, கேப்டன் கூல் அப்படின்னு பேரே வாங்கியிருக்காரு. பட் இவ்வளவு நாள் கழிச்சு இன்னும் அந்த ரன் அவுட்டை தோனி மறக்க முடியாம இருக்கிறது தான் ஆக்சுவலி பல ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இன்னொன்னு கூட சொல்லணும், அந்த போட்டிக்கு அப்புறமா நம்ம தோனி வேற எந்த மேட்ச்லயுமே பங்கேற்கல, ஒரு லாங் லீவ்ல இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் IPL ஆட போறாரு. ஆனா இந்த IPL முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் ஒன் டே கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த ரன் அவுட் தான் தோனிய ரொம்பவே சேஞ்ச் பண்ணிடுச்சு போல. பட் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு நம்ம தல தோனியா மறுபடியும் தோனி வந்து களத்துல இறங்கணும் அப்படின்னு தான் அவரோட பல ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முறைப்படி நெறிப்படி ஒரு குடமுழுக்கு இதுவரை நடைபெறவே இல்லை. அந்த தஞ்சை பெரிய கோயில், நாங்கள் தமிழை அறியணை ஏற்றும் வகையிலும் சித்தர்கள் வழங்கிய மந்திர மந்திரங்களை கூறி இந்த கோயில் குடமுழுக்கை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கூட கோயில் இருக்கக்கூடிய கோபுர கலசத்தை கலட்டி இருக்கக்கூடாது, இது உலக அழிவில் கொண்டு போய் விடும் என்று தெரியாமல்